ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னன்னு பார்த்தீங்கன்னா மை கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமா டோட்டலாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் ட்ராமா போகலான் இருக்கும், பட் ஆனால் ஃபோட்டோ ஃபார்மெட்ல தான் போட முடியும், நிறைய காப்பிரைட் இஷ்யூ இருக்கு. ஸோ 25-21 தான் அந்த ட்ராமாவோட நேம். ஸோ அது போடலாமா வேணாமா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்லை வேறு எதனா ட்ராமா போடலாம் ப்ரோ அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் ஓட் போல் வைக்கிறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோனி வந்து அவங்க அம்மாவோட வீட்டுக்கு வந்துருப்பாங்க. ஸோ அதோட போன பாட்டில் முடிச்சோம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நம்ம ஹீரோனி தேடி வந்து அவங்க அம்மாவோட வீட்டுக்கு வர்றாரு. நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து அவர் பேசிட்டு இருக்காரு, ஆன்ட்டி இந்த மாதிரி ஹீரோனி இங்கே வந்தாலா அப்படின்போது இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரிங்கும்போது அப்போ நம்ம ஹீரோனோட அம்மா வந்து ஹீரோனி பற்றி சொல்கிறாங்க, என் பொண்ணு வந்து நான் கொஞ்சம் நல்ல பொண்ணு தான்ப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹாஷாக இதுக்கு மாதிரி நடந்திருக்கலாம், ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், என் பொண்ணோட ஆசை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் வந்து விண்டோ டிஸ்பிளே டிசைனர் ஆகும்னு நீ சொல்லி எனக்கு தெரியும், நீ அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோனி பற்றி அவங்க ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோனி இந்த பக்கம் கேட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு வந்து ஹீரோனி வெளியே வராங்க. அம்மா அவன் என்ன பார்த்துட்டு அனுபவம் இல்லை இல்லை விடுன்னு போது அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு நீ ரொம்ப நல்லாமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து பேசியிருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனி எங்கே போனா, அவளை தெரியாமல் நம்ம திட்டிட்டோம், அவன் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணா, ஆனால் நம்ம அவளை திட்டிட்டுமேனு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோனி ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோட அசிஸ்டன்ட்டுக்கும் நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்களை ஒன்றா சேர்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுங்கள முடிவு பண்ணி அடுத்த நாள் சர்ப்ரைஸ் மாதிரி வந்து ஒரு கல்யாணம் பண்ண மாதிரி ரெடி பண்ணி அவங்களை இது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து பிரைட் ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோனி ஃப்ரெண்ட் இது பண்ண அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோனி உள்ள என்ட்ரி ஆவாங்க. நம்ம ஹீரோ பார்த்தவொடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனியோட ஃப்ரெண்டுக்கும் நம்மளோட ஹீரோட அசிஸ்டன்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கொடையெல்லாம் விரிச்சு கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப எமோஷனலாக இவங்களும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோனி ஹீரோ இந்த பக்கம் ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு அவனை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஹீரோவும் வந்து செம்ம கடுப்பாய் ஒரு நிமிஷம் நில்லு நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் போது நீ எதுக்கோசம் என்ன அவாய்ட் பண்ணது மாதிரி எதையான பேசதில் நான் கேட்க விரும்பல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனி பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு பாக்குள்ள போய் நம்ம ஹீரோனி ஒழிஞ்சிப்பாங்க. இப்போ என்ன நீ நான் உங்ககிட்ட அப்பாலஜிஸே கேட்கக்கூடாது, நான் பண்ணது தப்பு தான் நான் சொல்கிறேன், இல்லை என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசு நான் பேசுறது கேள் அப்படின்னு வாங்க. நம்ம ஹீரோனி இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பிப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸில் போய்ட்டு ஒரு நிமிஷம் நான் பேசுறது கேளு, அன்னைக்கு நான் அவசரப்பட்டது தப்பு தான் என்னை மன்னிச்சிரு, உன்ன மாதிரி என் ஹார்ட் ஃபாஸ்ட் ஆனவங்கலாம் நான் தூங்க மாட்டேன், ஆனால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லிட்டே இருப்பார். ஹீரோனி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிடுவாங்க. ஹீரோ ரொம்ப கஷ்டமாக என்னடா இதை நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை தான் போய் மீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து உனக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குமா, விண்டோ டிஸ்பிளே டிசைனில் வந்து உனக்கு ஃப்ரான்ஸ் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீ போகிறனா சொல்லு, நீ நான் வேணா உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஹீரோனி வந்து இல்லை எனக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப முக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்து யோசிக்கிறாங்க, நம்ம ஹீரோவா இல்லை இந்த நம்மளோட கனவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனியோட ஃப்ரெண்டு நம்ம டாக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோனி கூட்டு வா, நான் ஒரு இடத்துக்கு சாப்பிட கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் நம்மளோட ஜாங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டு போவாங்க. நீ என்ன இங்கே கூட்டு வந்து வா வா முதல்ல சாப்பிடும் வாடி சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட்டு போகிறாங்க. என்ன வாட்ட சர்ப்ரைஸ், ஹீரோனிலாம் வந்திருக்காங்கும்போது நம்ம ஹீரோ வந்து அமைதியாக வந்து அவங்க பாட்டு ஒரு பாட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இந்த ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து கொடுப்பாரு, இல்லை நீ ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்க அப்படியே ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம டாக்டர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹீரோனி வந்து ஃப்ரான்ஸ் போகிறா விண்டோ டிஸ்பிளே டிசைனரா அப்படின்னு போது என்ன உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜாங்க நம்ம ஹீரோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்காகவும் ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் என்னடா இது வந்து வெளிநாடு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோனி சொல்லுவாங்க, ஆமாம் இல்லை இல்லை இன்னும் நான் டிசிஷனே எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல பரவாயில்ல நீ எப்படி இருந்தாலும் போகிறேன்னு எல்லாருக்குமே தெரியும், சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருப்பாங்க. அப்போ சாஸ் எடுக்கலான்னு போவாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்து கொடுப்பாரு. நம்ம ஹீரோனிக்கு ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி போயிட்டு இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்டரும் நம்ம ஜாங்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் வந்து ஒன்னா சேர்த்து வச்சிடலாம், அவங்கள பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வேணும்னே இந்த டின்னரை வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையே வராது நம்ம ஹீரோ ஹீரோனிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்ம டாக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் ஆயிடுச்சுப்பா ஜாங்க எனக்கும் ஃபுல் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் போகிறேன் நான் இந்த பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போவாங்க. ஆனால் இந்த பக்கம் ஹீரோனி பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் போகிறேன் நான் இந்த பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கை காட்டு நான் ஃபஸ்ட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் போவாங்களே தவிர ஒன்றா வந்து பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. இந்த பக்கம் வீட்டுக்கு போயிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஒரே யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து அவங்ககிட்ட சாரி கேட்டது, அதே மாதிரி ஒய்ஃபைல பார்த்தீங்கன்னா ஹீரோனி வந்து ஹீரோவோட பாஸ்வேர்டை தான் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து இவ திரும்ப வந்து கால் பண்ணுவாளா பண்ணுவாளான்ற மாதிரி அவரும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்து ஹீரோ வந்து அவ்வளோ நம்மளதையும் அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி வந்து ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டை போய் பார்க்குறாங்க. என்ன நாளைக்கு ரெடியா ஃப்ளைட் வந்து நாளைக்கு இருக்கு நீ ஓகேவா நீ கிளம்பலாமா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. நம்ம ஹீரோனி வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ டிஸ்பிளே டிசைனுக்கு வெளிநாடு போகிறதுக்கு ஒத்துக்கும் ஒத்துக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த வாய்ப்பை வந்து கொடுக்க சொன்னதே நம்மளோட ஹீரோ தான். ஹீரோ தான்
ஹீரோனிக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடு, இந்த சான்ஸ் வந்து அவளை யூஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் கொஸ்டின் அவர் பண்ணிப்பாரு. அதை வந்து நம்ம ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மூலமா கொடுக்க வைக்கிறாரு. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து அமிச்சு விட்டுறாங்க, ஷீ செலக்டட், அவ வந்து இப்போ செலக்ட் ஆயிட்டா அப்படின்னு. ஹீரோக்கும் வந்து ரொம்பவே சந்தோஷம், அவள் வந்து வெளிநாடு போறது. ஸோ அவளுக்கோசம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போறாரு. இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோ போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பார்ட்மெண்ட் போறாங்க. பட் ஆனா ஹீரோ இல்லவே இல்லை. அப்போ அங்க இருக்கிற வாட்ச்மேன் வந்து நீங்களா, நீங்க வந்து எனக்கு தெரியும் மேடம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. எப்படி தெரியும் போது உங்களை தான் சிசிடிவி கேமரா நாங்கள் பார்த்துருக்குமே, உங்களையும் உங்க ஹஸ்பண்ட் என்பது ஹஸ்பண்டா என்பது ஆமா வந்து பாருங்க உங்களை யாரோ செக்ஷுவலா ஹராஸ்மெண்ட் பண்றோம் நாங்க நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஓபன் பண்ணி காட்டுவோம். அதுல பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து ஒரு தடவை வந்து ரொம்ப தூங்கிடுவாங்க இல்லையா, அப்ப ஹீரோ கொண்டு வந்து வந்து ஹீரோனியோட வீட்டுல வாசல்ல போட்டுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோனி கோசம் தலகாணி வைக்கிறது, பெட்ஷீட் போத்துறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அன்னைக்கு காலையில ஃபுல்லா வெறியுமே பாத்தீங்கன்னா அங்கேயே அவர் தூங்கிருப்பாரு. இதெல்லாம் ஹீரோனி பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க, என்னால இப்படிப்பட்ட மனுஷன் நம்ம மிஸ் பண்ணிட்டு போறமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹீரோ மேல இன்னும் லவ் வந்துருது. ஹீரோட வீடு வெறியும் வந்துட்டு காலிங் பல் அடிக்கலாம் அடிக்கிறாங்க. பட் ஆனா ஹீரோ ஓபன் பண்ணி பார்த்தாங்க யாருமே இல்ல. சோ அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனியோட வீட்டு கதவுல பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி எழுதி வச்சிருப்பாரு, இது பாரு அப்படின்ற மாதிரி. ஆனா ஹீரோனி அதாவது வாட்டர் பில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கசக்கி இந்த பக்கம் போட்டுருவாங்க. அவங்களோட எல்லா திங்ஸ் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஏர்போர்ட் போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ வந்து ஹீரோனி அதை பாத்துருப்பா அப்படின்ற மாதிரி அவர் வந்து இன்னும் இன்னொரு கால் கூட வரல அப்படின்ற மாதிரி பாத்துருப்பாரு. அப்ப அவரோட இன்டர்நெட்டும் வந்து ஃபுல்லா காலி ஆயிருக்கும், ஓ போயிட்டாளா அப்படின்னு சொல்ற மாதிரி அவருக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஹீரோனி வந்து நம்ம இது வச்சது பாக்கலையான்ற மாதிரி அவருக்கும் வந்து ஒரு யோசனையா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி பாத்தீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் ஆன ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு வந்து ஃபிளைட் தேடி இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா எங்க இன்னும் இவ்வளவு ஆளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எப்படின்னா ஏர்போர்ட் தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்துட்டு இருக்காரு. ஹீரோனி பாத்தீங்கன்னா அவரோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த க்ரௌட்ல ஹீரோ இருப்பானு திரும்பி திரும்பி பாக்குறாங்க. பட் ஆனா ஹீரோ இல்லவே இல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல ஏறிடுறாங்க. ஃபிளைட்ல ஏறிட்டு அங்க வந்து அவங்க எடுத்துன்னு போனாங்க பாத்தீங்களா அந்த பேப்பர், அவங்களோட வீட்டு கதவுல அந்த பேப்பர், அதுல வந்து அதை ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ண அதுல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி ஆன் ஆகுது. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்து சமைக்கிற மாதிரியும் அவர் வந்து அப்படி ஹீரோனி பத்தி பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து தூங்குற பொண்ணுங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனிக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறையவே ரொம்ப நல்லாவே பேசியிருக்காரு. அவளுக்கு வந்து இந்த டிஷ்னா ரொம்பவே பிடிக்கும், இது என்கிட்ட சொன்னதே அவதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோனி பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போயிருப்பாங்க பாத்தீங்களா. அப்ப வந்து ஹீரோனி இவருக்கு ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த டிஷ் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி கோசம் செய்வாரு, செஞ்சு அவளுக்கே வந்து பிரசன்ட் பண்ணுவாரு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோனிக்கு பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் அப்படியே அழுகையா கொட்டும். இப்ப நம்மளால இறங்கியும் போக முடியாது, ஃபிளைட்ல இருந்தும் இறங்கி போனாலும் தூக்கி போட்டு மிதிப்பானுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரை பண்றாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தான் டென்ஷனான வந்து தூக்கம் வந்துடும் இல்லையா. ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மயங்கி தூங்கி வீழ்ந்துறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ண ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஹீரோனி பாத்தீங்கன்னா எழுந்து பாக்குறாங்க. எழுந்து பார்த்துட்டு என்னாச்சு இப்போ நான் எந்த நாட்டில் இருக்கேன் அப்படின்னு போது, நீங்க நாட்டில இல்ல மேடம் நீங்க சைனால தான் இருக்கேன். என்னது சைனால இருக்கா, வா வா வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லுவாங்க. அப்பா ஏ ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனி அங்கிருந்து குடு 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 ஹாஸ்பிட்டல் இருந்து ஓடியாடுறாங்க. நான் சைனால இருக்கேன் சைனால இருக்கேன் சைனால இருக்கேன், எல்லாரும் பார்த்துங்க நானும் சைனா தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இப்படி வந்து பார்த்தா அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வந்து ஹீரோட கார் நம்பர் பிளேட் நம்ம ஹீரோனிக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால அந்த நம்பர் பிளேட் சொல்லி அவரோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரொம்ப சீரியஸா இருக்காரு, இந்த மாதிரி வெளியே அந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளைட்ல ஏர்போர்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதை சொன்னே நம்ம ஹீரோனிக்கு ரொம்ப ஷாக் ஆகி பாத்தீங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு குடு குடுன்னு ஹாஸ்பிட்டல் ஓடி வந்து பாக்குறாங்க. அந்த மாதிரி வந்து அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனவர் எங்க இருக்கும்போது இல்ல இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இது பண்ணிருக்கும் போது ஹீரோனி யோசிச்சு இருக்காங்க, எமர்ஜென்சி வார்டில் இருக்காரு, ஐயோ என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி நமக்கே ஷாக்கிங்கா இருக்கும். அப்ப ஹீரோ கூட இந்த எல்லா மெமரிஸ் பாத்தீங்கன்னா ஹீரோனிக்கு வந்து ஞாபகம் வருது. அந்த டைம்ல ஹீரோ வந்து நல்ல குத்துக்கள் மாதிரி வந்து நிக்கிறாரு, உனக்கு உனக்கு ஒன்னும் ஆவலையா அப்படின்னு போது பின்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வராங்க. அப்ப அந்த கார் அந்த காரை தான் நான் வித்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு, வித்துட்டியா அப்படின்னு போது அப்ப உனக்கு ஒன்னும் அவளையான்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ மேலே ஏறிப்பாங்க. அந்த எக்ஸைட்மெண்ட்லயும் தூக்கம் வந்துடும் அவங்களுக்கு. ஹீரோ பாத்தீங்கன்னா அல்ல பாக்கா தூக்கி நான் பாக்கா அவளை பாத்தீங்கன்னா நடந்த அந்த இடத்துல இருந்து கூட்டு போறாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ண இந்த பக்கம் டாக்டரையும் நம்ம ஜாங்கையும் காட்டுறாங்க. அப்ப ஜாங் வந்து நம்ம டாக்டர் கூட பேசிட்டே வரும்போது திரும்பவும் பாத்தீங்கன்னா இடிக்கிற மாதிரி ஒருத்த வரும். அப்ப நம்ம ஜாங் வந்து அழகா அவளை தூக்கி பிடிச்சிப்பான், இதே மாதிரி உங்க கூட வாழ்க்கை ஃபுல்லா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஜாங் வந்து ஏன் இருந்தா என்ன தப்பு அப்படின்னு. அப்ப அவகிட்ட இருக்கிற பேப்பர் கீழே வரும், இந்த பேப்பர் நீ வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் வந்து ஜாங்க பார்த்து கேட்பாங்க. ஆக்சுவலா சின்ன ஒரு பிளாஷ்பேக் மாதிரி போவோம். ஹீரோனி தேடி போகும்போது பாத்தீங்கன்னா ஹீரோனியே ஒரு டாவோ கோசம் ஒரு மரம் ரெடி பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மரத்துல வந்து ஜாங் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. அதை நம்ம ஜாங் பார்த்துட்டு வந்து இப்ப வந்து அவளுக்கு வந்து ப்ரொபோஸ் மாதிரி பண்ணிட்டு நம்ம கண்டிப்பா ஒன்னா சேருவோம் அப்படின்னு சொல்லுவாரு. இவளுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடும். ஸோ அப்படியே சீனை கட் பண்ண இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோனி வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்ல காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோனி வந்துட்டு நீ என்ன பண்றீங்க அப்படின்னு போது நான் தான் உங்க கூட இருந்தேன், இங்க பாரு உன்னோட எல்லா இது வந்துருச்சு, எப்பயுமே என்கிட்ட தான் பிளான் பி இருக்குமே, நான் தான் பிளான் பி மாமா வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோனி பாத்தீங்கன்னா அங்கே கிஸ் பண்ணி அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதோட பாத்தீங்கன்னா அந்த ட்ராமா டோட்டலா கம்ப்ளீட் ஆகுது கைஸ். அண்ட் கண்டிப்பா அந்த ட்ராமா உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் ஒழுங்கா போடல, அது ஏன் தப்பு தான், ஒரு வாரம் ரெண்டு நாள் அஞ்சு நாள்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு போட்டிருந்தா அது என்னோட மிஸ்டேக்ன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன், வெரி சாரி. நெக்ஸ்ட் போற ட்ராமா கண்டிப்பா ஒன்ன விட்டு ஒரு நாள் வரதுக்கு ஷார்ட்டியா சொல்ல முடியாது, பட் ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ நான் ஓட் போல் வைக்கிறேன், எந்த ட்ராமா போலான்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ். அண்ட் பாய் பாய்.